இப்பெல்லாம் ஏன் ஒரு 30 வயசுக்குள்ளே ஆண்களுக்கு எல்லாம் முடி கொட்டிருது அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில இந்த வீடியோல பாக்கலாம். ஓகே, இப்ப நம்ம முதல்ல தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே எல்லாம் முடி கொட்டி போறது இல்ல. ரொம்ப குறிப்பா யாருக்கு முடி கொட்டி போகுது அப்படின்னா, நம்மள மாதிரி இந்த சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்ற பேர்ல கொஞ்சம் அந்த இயற்கையை விட்டு தள்ளி வந்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆனா இப்பயும் இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு, பழங்குடியினர் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இப்பயுமே 70-80 வயசு ஆனாலும் முடி நரைக்காம முடி அடர்த்தியா இருக்கவங்களாம் கூட நிறைய இருக்காங்க, 60-70 வயசுக்கு மேலேயுமே கூட. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பண்ற தப்புங்களாலதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டானவங்க சயின்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாலும், இயற்கையிலிருந்து விலகி வந்ததால நம்மளால நம்ம முடிய கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அது ஏன் எதனால அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து, முடி கொட்டுது அப்படின்னா அது முடி கொட்டுது அப்படின்றது பிரச்சனை இல்ல, அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. அதாவது நம்ம உடம்பு வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு, உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இந்த முடி கொட்டுறது அப்படின்றது. சோ முடி நமக்கு கொட்டுது அப்படின்னா, முடி கொட்டுறது நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது ஒரு ஷாம்புவோ கிரீமோ இல்ல வேற ஏதாவது ஊசி போடுறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அது தற்காலிக நிவாரணம் சொல்ல போனா, அதால பின்விளைவுகள் கூட ரொம்ப மோசமா ஏற்படலாம். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்றோம், அதுங்களை எப்படி சரி பண்றது அப்படின்றதுதான். மேபி இதை கேட்கும் போது நிறைய பேர் தோணலாம், இல்லையா ஒரு சில பேருக்கு எல்லாம் முடி கரெக்டா இருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வர்றது இல்ல. முடி கொட்டுறதுன்றது ஒரு சில பேருக்கு தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி, சொல்ல போனா நம்மளோட மரபுல வாதம் பித்தம் கபம் அப்படின்ற மாதிரி பிரிப்போம். ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு தலைவலி அடிக்கடி வரும், ஒரு சில பேருக்கு இங்கேயாவது கை கால் பிடிக்கிறதா இருக்கலாம், இல்ல சூடு பிடிக்கிறதா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒண்ணு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு வரும். அதுல குறிப்பா ஒரு சில பேருக்கு அந்த முடி உதிர்தல்ன்ற மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரமா வரும், அதே மத்தவங்களுக்கு அது உடல்ல வேற மாதிரியான வெளிப்பாடா இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா முடி கொட்டுறதுன்றது ரொம்ப 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 அதிகமாயிட்டே போகுது, அது இன்னும் போக போக இன்னும் மோசமா அதிகமாக தான் போகுது. அது ஏன் எதனாலன்றது நம்ம இப்போ ஒன்னா பாக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்பர் ஒன், முதல்ல நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய உணவுல சத்துன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அது கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளோட டேஸ்ட் இப்ப இல்லைன்றது பெரியவங்கலாம் ரொம்ப ஈஸியாவே சொல்லிடுவாங்க. இப்போ டேஸ்ட் அப்படின்றது டேஸ்ட் மட்டும் இல்ல, டேஸ்ட்ன்றது இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து நியூட்ரிஷனோட ஒரு அடையாளம் தான். சோ முன்னாடி இருந்த காய்கறிகளா இருக்கட்டும் இல்ல அசைவமா இருக்கட்டும், எதுவுமே முன்னாடி இருந்த மாதிரியான சத்தான உணவுகள் இப்ப நமக்கு கிடைக்கல. இப்போ வெறுமனே பார்க்க போனா எல்லாத்துலயும் சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு, எல்லாத்துலயும் அந்த கேலரி மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா நியூட்ரிஷன் அப்படின்றது ரொம்ப 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 குறைவு. சோ நம்ம நீங்க ஆரோக்கியமாவே சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலுமே நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம அதை எடுத்துக்க முடியாம போயிடுது. சரி, அப்படி இருந்தா மட்டும் பரவாயில்ல, ஆனா கூட பார்த்தோம்னா நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம உணவுன்றதே நம்ம இப்ப சாப்பிடறதே இல்ல. உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிடணும்னாலே இதுல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இதை சாப்பிடலன்னா இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் சொல்லி போர்ஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களையும் சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு. பொதுவா எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தா அது ஜங்க் ஃபுட் தான். ஜங்க் ஃபுட்னா பீட்சா பர்கர், அது மட்டும் இல்ல, அது முறுக்கு மிச்சரா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு கார்ப்ஸ், இந்த ப்ராசஸ் ஃபுட். சோ இந்த மாதிரியான உணவு வகைகளை மட்டும்தான் நம்ம டெய்லியும் சாப்பிட்டு இருக்கோம். அதை விட்டா மீதி எது ரைஸ் சாப்பிடுவோம். ரைஸ் சாப்பிடறது பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம வெறுமனே ரைஸை மட்டுமே தான் சாப்பிடுறோம் காலையில இருந்து நைட் வரைக்கும். அது இட்லி தோசையா இருந்தாலும் சரி, மத்தியானம் சாப்பாடா இருந்தாலும் சரி, மறுபடியும் நைட்ல ஏதாவது ரைஸா இருந்தாலும் சரி, நடுவில் பஜ்ஜி போண்டா, எல்லாமே ஜங்க் ஃபுட் இல்ல வெறுமனே அரிசி, இதுங்களை மட்டுமே தான் சாப்பிடுறோம். ஊட்டச்சத்தான உணவுகள், அசைவம், காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிடறதே இல்லை. சோ இந்த மாதிரி இருக்கும்போது உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா ஏற்படும். குறிப்பா சொல்ல போனா அயனு, ஜிங்க், செலினியம், அயோடைன், சிலிக்கா, அது இதுன்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படும். இந்த குறைபாடுகள் நமக்கு முடி உதிர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவா தெரியும். இப்ப முடி இதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டா முடி கரெக்டா இருக்கும் அப்படின்றது மட்டும் விஷயம் இல்ல, நம்ம உடல்நிலை பாதிக்கப்படுது, அதுதான் முக்கியமான விஷயம். உடல்நிலை பாதிக்கப்படுறது
அது ஒரு முடி உதிர்தல் அப்படின்ற ஒரு வெளிப்பாடா நமக்கு தெரியுது. சோ நம்ம கரெக்டான உணவுகளை சாப்பிடாத வரைக்கும் இந்த முடி உதிர்தல் இந்த உடல் ஆரோக்கியம்ன்றத சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ். சோ இது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத இப்ப இருக்கக்கூடிய காலநிலையில நம்மள தவிர்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீக்க மர நிறைஞ்சிருக்கு. சோ அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது முடிய ரொம்ப மோசமா பாதிக்கும். குறிப்பா சொல்ல போனா டிஹெச்டின்னு சொல்லுவாங்க, டை ஹைட்ரோ டெஸ்டாஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணி. மேபி இது ஒரு ரொம்ப டெஸ்டாஸ்ட்ரான் ஒரு முற்றிய நிலைன்ற மாதிரி வச்சுக்கலாம், அளவுக்கு மிஞ்சி போன மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சோ இது வந்து உங்களுடைய மயிர்கால்களை பாதிக்க ஆரம்பிக்கும், இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா அதுங்களை பாதிக்க ஆரம்பிக்கும், முடி உதிர்தல் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டெஸ்டாஸ்ட்ரான்னா இது ரொம்ப நல்லது அப்படி இப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. மேபி லோ டெஸ்டாஸ்ட்ரான் அந்த மாதிரி கூட அதான பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா குறிப்பா இந்த டெஸ்டாஸ்ட்ரான்ன்றது அதிகமானாலும் பிரச்சனை, அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும், இந்த டிஹெச்டி அப்படின்ற ஒரு நிலைக்கு. இதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டெராய்டு எடுக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா, டெஸ்டாஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்குவாங்க பாடி பில்டர்ஸ் மாதிரியான ஆட்கள். அவங்க அதை தெரிஞ்சு பண்றாங்க, அவங்கள விட்டுறலாம். பொதுவாக நீங்க பாடி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் மொட்டை அடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க, இல்லைன்னா சைட்ல எல்லாம் முடி எடுத்திருப்பாங்க. அது நீங்க ஸ்டைலுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், அது ஸ்டைலுக்காக அவங்க பண்றது இல்லை, பெரும்பாலானவங்க பண்றது முடி உதிர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காவே. அது ஸ்டெராய்ட்ஸ்ல இருக்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த ஸ்டெராய்டு சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இது பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பண்ணா பிரச்சனை இல்லை, இப்ப நார்மலா ஜிம்முக்கு போறவங்களே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், நீங்க ஈஸியா அதுல தெரிஞ்சுக்கலாம். அதுவும் தவிர கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன ஆகும்னா, அவங்க எல்லாருக்குமே லிவர்ல பிரச்சனை வரும், எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல அவங்க நினைச்சிருவாங்க. இதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த ஸ்டெராய்டுன்றதுக்கு ஏங்க கொண்டு வரோம்னா, அந்த டெஸ்டாஸ்ட்ரான் ரொம்ப அதிகமா போனா, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா போனா, அவங்க உடம்ப நம்ம போட்டு வேலையில புளிஞ்செடுக்கிறோம் இல்லையா, நம்ம உடம்பால முடியாத விஷயங்களையும் அந்த மனசை வருத்தி செய்யும் போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும் போது இந்த டிஹெச்டி லெவல் அதிகமாகும். முடிவுதிரும் அப்படின்றது மட்டும் இல்ல, ப்ரீமச்சூர் ஏஜிங்கும் நடக்கும், ரொம்ப சீக்கிரமாவே வயசான மாதிரியான ஒரு தோற்றம், கண்கள்ல அந்த சோர்வு இருக்கிறது, நீங்க அது கண்டிப்பா தெரியும், ஒரு டிப்ரெஷன் மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க, எவ்வளவு தூங்கினாலும் தூக்கமே பத்தாது, எப்பயுமே ஒரு மாதிரி ஏதோ ஒரு இழந்த மாதிரியே இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த கார்டிசால் லெவல் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், சோ அதுங்கெல்லாமும் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. அது எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸா வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கலாம், இல்ல ஒர்க்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உடம்பு மோசமா பாதிக்கும். நம்ம ஏதோ இந்த சோகமா இருக்கிறது இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனா அது ஒரு மனம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறோம், மனம் சம்பந்தமானதுதான், ஆனா அது உடம்பு ரொம்ப மோசமா பாதிக்கும். உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல உடம்புல இருக்கக்கூடிய ஜிங்க உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும், அது நியூட்ரிஷனை ரொம்ப டிப்ளீட் பண்ணிடும். ஜிங்க் எல்லாம் நம்ம வழக்கமா சாப்பிடக்கூடிய உணவுகளை அதிகமா நம்ம எடுத்துக்கிறது கூட கிடையாது. சோ உடம்பு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது அந்த நிலையிலிருந்து மீட் எடுக்கிறதுக்காக, அந்த நிலைமையில தன்னை சமாளிச்சுக்கிறதுக்காக உடம்பு இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அது ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ நம்ம இன்னும் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே போயிட்டு இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டா சாப்பிடவும் மாட்டோம், ஜங்க் ஃபுட் அது இதுன்ற மாதிரியான இதுவா போயிட்டு இருக்கும். சோ நிலைமை நமக்கு இன்னும் மோசமாகும். மூணாவது பொல்யூஷன், என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பொல்யூட்டன்ஸ், இதெல்லாம் உடம்ப ரொம்ப மோசமா பாதிக்கும். இதெல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா பொல்யூஷனா என்னென்ன நினைப்பாங்கன்னா காத்து மாசுபட்டு போச்சு அப்படின்ற மாதிரி அத்தோட முடிச்சிருவாங்க. இப்போ காத்து மாசுபாடு மட்டும் கிடையாது, காத்து, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அது தவிர நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் முதற்கொண்டு நம்ம போடக்கூடிய சோப்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பெயிண்ட்டு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எதை வச்சு கட்டியிருக்காங்களோ அதுங்களே கூட நம்ம உடம்ப செம்மையா பாதிக்கும். அப்புறம் இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரியான விஷயங்கள், பர்ஃப்யூமு, அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்,
ஆன்டிபயோட்டிக்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பாத்திரங்கள் எந்த மாதிரியான இதுங்களா இருக்கு, கெஃபைன் மாதிரியான ஸ்டிமுலன்ஸ், அப்புறம் இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்கிரீன் டைம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உடம்ப ஏதோ ஒரு வகையில ரொம்ப மோசமா பாதிக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்தும், அந்த டிஹெச்டி லெவல் உடம்போட அந்த டாக்ஸிசிட்டிய இன்னும் அதிகப்படுத்தும், ஒரு டாக்ஸிக்லோட அதிகப்படுத்திட்டே இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்பு ஏதோ ஒரு உறுப்புகளுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கும், கொழுப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒழிச்சு வச்சுக்கும், முக்கியமா பிரெயின்ல ஒழிச்சு வைக்கும். சோ பிரெயின்ல வைக்கும் போதே உங்களுக்கு நம்மளுடைய இந்த மயிர்கால்கள், அந்த முடியெல்லாம் இது பயங்கரமாவே பாதிக்கும். நர்வஸ் சிஸ்டம்ல பிரச்சனைகள், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், அது இது கூட நிறைய வரும். நம்பர் 4, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ தோல்ல ஒரு தடிப்பு வருது, முடி இங்க உதிருது அப்படின்ற மாதிரி நினைப்போம், அது எல்லாம் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் சொல்லி அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், அது ஒரு தனி டாபிக். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா அதுவும் முடி உதிர்தலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இதை சரிப்படுத்துறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான், நம்மளுடைய வாழ்க்கை முறை உணவு முறை சரி பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். ஆனா அதை பண்றதுக்கு நம்ம யாரும் தயாரா இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறி போயிருக்கு ரொம்ப, அதுதான் பிரச்சனை. ஆனா அதுங்களை கண்டிப்பா எல்லாரும் சரி பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா, ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல ஒரு லீக்கி கட் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுல. நம்பர் 5, ஒரு பொது இடத்துக்கு போறது. இதுதான் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம், முடி இதனாலதான் எனக்கு உதிர்ந்துச்சு அப்படின்னு. நான் ஊர்ல இருக்கும்போது நல்லா இருந்தேன், சென்னை போன பிறமா தான் எனக்கு முடி உதிர்ந்துச்சு, இல்ல கோயம்புத்தூர் போன பிறமா, திருச்சி போன பிறமான்னு ஏதாவது ஒரு சிட்டிக்கு போவாங்க, போன பிறமா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பொல்யூஷன், இந்த ஃபுட்டு சம்மந்தமான விஷயம், லைஃப் ஸ்டைல், எல்லா விஷயமே நீங்க ஒரு புது இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்துடும். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னை தண்ணி ஒத்துக்கலாம், இல்ல திருச்சி தண்ணி ஒத்துக்கலாம், அதனாலதான் முடி உதிருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேபி அது ஒரு ரீசன் இருக்கலாம், ஏன்னா பொதுவா சிட்டில எல்லாம் நல்ல தண்ணி கிடைக்காது, அந்த உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதையே அட்ஜஸ்ட் பண்ணி குளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கே ஒரு நல்ல தண்ணியே நீங்க யூஸ் பண்ணி தலைக்கு மட்டுமே நீங்க ஏதாவது ஒரு நல்ல தண்ணியோ மினரல் வாட்டர் ஏதாவது வச்சு நீங்க குளிச்சாலுமே ஒரு சில பேருக்குலாம் முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் தண்ணி மட்டும்தான் அப்படின்றது கிடையாது, நீங்க அந்த ஒரு புது இடத்துக்கு போன அப்புறமா உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் பண்றீங்க, அது உங்களை ரொம்ப மோசமா பாதிக்கும். பொதுவாக சிட்டிக்கு போனீங்கன்னா அங்க காத்து நல்லா இருக்காது, தண்ணி நல்லா இருக்காது. புது இடத்துக்கு போகும்போது நீங்க ஹாஸ்டலா இருந்தாலும் மேபி ஒரு வாரம் நல்லா சாப்பாடு இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்டான சாப்பாடு இருக்காது, உங்களால ஒழுங்கா தூங்க முடியாது, தூங்குறதுக்கு டைமே கிடைச்சாலும் நீங்க தூங்க மாட்டீங்க, அதை படம் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வேலை பிஸியா இருக்கும், சம்திங் ஏதாவது ஒன்று நடக்கும், இல்ல வீட்டை மிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹோம் சிக்கா இருக்கலாம், ஒரு ஏக்கமா இருக்கலாம், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது. சோ இந்த எல்லா விஷயங்களும், இந்த புது என்விரான்மெண்ட் நீங்க போகும்போது, இந்த பொதுவா இந்த என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் எல்லாமே உங்களோட நர்வஸ் சிஸ்டம் பயங்கரமாவே பாதிக்கும். சோ ஒழுங்கா சாப்பிடறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, பொல்யூஷன் அது இதுன்னு எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து நடக்கும்போது அது ரொம்ப ஈஸியா முடி கொட்டுறதா மாறும். சோ எனக்கு இந்த ஊருக்கு வந்த அப்புறமா தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த தண்ணினாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஆனா நீங்க ஒரு புது இடத்துக்கு போனாலும் கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கேர்ஃபுல்லா, உங்க ஊர்ல இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப எளிமையா கிடைச்சிருக்கும், நீங்க ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களோட முடிய ஈஸியாவே காப்பாத்திடலாம். அதுக்கு நீங்க ஒரு கான்சியஸ் லிவிங்குள்ள வரணும், அது நீங்க பண்ணக்கூடிய உங்களோட முயற்சியில தான் இருக்கு. வெறுமனே தகவல்களை வச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க அந்த தகவல்களை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றதுலாம் இருக்கு. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா முன்னாடியுமே இருந்தது இந்த மாதிரி பிரச்சனை, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் அந்த ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரியான விஷயங்களை வாங்க முடியுற மாதிரி இருந்தாலும், இப்ப நம்ம சாப்பிட எல்லாமே ஜங்க் ஃபுட், ஒரு முறையற்ற வாழ்க்கை மாதிரி தான், இயல்பு வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இப்போ. சோ அந்த காலத்துல ஒரு 60 வயசுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் இப்பெல்லாம் ஒரு 30 வயசுலயும் நடக்குது, மேபி 20 வயசுக்குள்ளேயே கூட நிறைய பேர் நீங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். உடம்பு அந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங், ஒரு டீஜெனரேஷன், அந்த மாதிரி இதுக்குள்ள போனவங்கலாம் இன்னும் போக போக நிலைமை மோசமாகும். நம்ம நம்மள
சரியா மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வாழ்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமா நம்மளுடைய ஒரு டீஜெனரேஷன் ப்ராசஸ், அந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்ல அப்ப என்ன பண்றது, அவ்வளவுதான் இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஒரு ட்ரெடிஷ்னலா லைஃப், ஒரு நேச்சரோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அதுல இருந்து நம்ம வெளியே வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. நம்ம திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலுக்கு போகும்போது நம்மள மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போக முடியும். அதே எல்லாத்தையும் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம். சொல்யூஷனோட தான் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு வீடியோ ரொம்ப லாங்கா இருக்கு, சின்னதா போடுங்க நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அடுத்த வீடியோல இதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்ப்போம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களால உங்களோட முடி உதிர்தலை தடுக்க முடியும், திரும்பவும் முடி வளரவே வைக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நான் குறிப்பாக கான்சென்ட்ரேட் பண்றது எல்லாமே பர்மனன்ட் சொல்யூஷன், தற்காலிகமான சொல்யூஷன் கிடையாது. ஸோ இதை அரைச்சு குடிங்க, அதை தடவுங்க, அதெல்லாம் தற்காலிகமான சொல்யூஷன். ஸோ அதனாலதான் கொஞ்சம் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பர்மனன்ட் சொல்யூஷன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மேபி தற்காலிகமான சொல்யூஷன்ஸ் பத்தியும் லைட்டா பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்ல யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே வர்றதில்ல. இந்த வீடியோக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.